ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னும் நம்ம பார்க்க போகிறது சென்ட் லாசர்ஸ் சர்ச், சென்னை. இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, த சர்ச் ஆஃப் அ லேடி ஆஃப் கைடன்ஸ். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா, சென்னை சாந்தோம் இல்லைன்னா ஃபோர்ஷல் எஸ்டேட் மந்தவள்ளி பாக்கம் அப்படின்னு அது பக்கத்தில் இருக்குது. சர்ச்சோட லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்க. வாங்க இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ளே போகலாம். ஒரு ஒரு ஆலயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது, இந்த ஆலயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, 16 நூற்றாண்டில் போர்ச்சுகீஸ் வந்து சென்னை, அப்பொழுது பேர் மட்ராஸ் என்ற இடத்துக்கு வந்து லேண்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் சென்னை சாந்தோம் மயிலாப்பூர் என்ற இடத்துல, அது பர்டிகுலராக இந்த இடத்துல பட்டின பக்கமில் ஒரு சின்ன சாப்பல் கட்டுறாங்க 1582 வருஷத்தில். அதுக்கு பிறகு வந்த ஃபாதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபாதர் ரிபெய்ரோ அவர் வந்து இந்த சாப்பில் வந்து இன்னொரு ரெனோவேட் பண்ணுறாரு. அந்த ரெனோவேட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறது பார்த்திங்கன்னா இமானுவல் மந்த்ரா. இது 1637 வருஷத்தில் கட்டி முடிக்கிறாங்க. அந்த சாப்பிள் இன்னும் விரிவாக்கி கட்ட பண்ணுறது ஃபாதர் எக்ஸ்டேரியா 1928 வருஷம். அதுக்கு பிறகு இந்த சாப்பிள் இன்னும் பெருசாக கட்டணும் சொல்லி 1954 வருஷத்தில் கட்டி முடிக்கிறாங்க. அப்போ இந்த ஆலயத்துக்கு பேர் அவ லேடி ஆஃப் கைடன்ஸ் பேர் இருக்கிறாங்க. போர்ச்சுகல் என்ற வார்த்தையில் நோசா செனோரா டி குனியா. அப்போ இந்த பாரிஷ் வந்து இன்னொரு பேரும் இருக்குது, பேர் இருக்குது மத்ரா டே வெவ்ஸ், இந்த மதர் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஆலயத்துக்கு ஒரு சின்ன வரலாறு. போர்ச்சுகீஸ்க்கு வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து மத்ரா டே தேவோஸ் அப்படின்னு சொல்லி பேரை விட்டு பார்த்ததுனால காலப்போக்கில் இந்த இடம் வந்து மட்ராஸ் என்ற பேர் விட்டுப்பட்டது. அப்படிதான் வரலாறு இருக்குது, வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. அது பிறகு ஜூன் 1957 இந்த சர்ச் வந்து ஒரு பாரிஷாக டெடிகேட் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் லேடி ஆஃப் கைடன்ஸ் வந்து பேரூட்டப்பட்டு ஸ்டாச்சு எரெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஆல்டரில் சென்டரில் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம சர்ச்சுக்குள்ளே போகும்போது. இந்த ஆலயம் வந்து ரொம்ப பிரபலமான கோயில், லாசஸ் திருவிழா சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க, தேர் இழப்பாங்க, ரொம்ப பிரபலம் இந்த இடத்துல. ஆலயம் உள்ளே நுழைஞ்சது பிறகு பார்த்திங்கன்னா, ரெண்டு பக்கத்துலேயும் இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மதுரைபேரி ஒரு குரூட்டும் இருக்குது, வலது பக்கத்தில் ஃபோர்டின் ஸ்டேஷன் ஆஃப் த க்ராஸ் ஸ்டாச்சுவாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அதான் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே பிறகு நம்ம ஆலயத்துள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் ஜீசஸ் க்ராஸ் வச்சுருப்பாங்க, இன்னொன்று பக்கம் இன்ஃபன் ஜீசஸ் வச்சுருப்பாங்க. நம்ம ஆலயம் உள்ளே நுழைஞ்சது பிறகு ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் லேடி ஆஃப் கைடன்ஸ் ஸ்டாச்சு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக வச்சுருக்காங்க. அதுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா லாசரஸ் சர்ச், சாரி லாசரஸோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் சகாய மத ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அவள் லேடி ஆஃப் கைடன்ஸ். அந்த ஆல்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்கைலைட் இருக்குது, அந்த அதுதான் மெயின் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த இடம் ஜுவல்ஷமாக இருக்குது. ஆல்டருக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு நேவ் இருக்குது, ஒரு பக்கம் கொயர் சர்வீஸ்க்கு, இன்னொரு பக்கம் மக்கள் உட்காந்து பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. முன்னாடி சொன்னது போல் இந்த ஆலயம் வந்து ரொம்ப அழகான சர்ச்சு. ஒரு 500 வருஷம் பழமையாக இருந்தாலும் இந்த ஆலயம் வந்து ரொம்ப அழகான சர்ச். இந்த மாதிரி அழகான சர்ச் இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே நம்ம பார்க்குறது அப்புறம் தான். இந்த ஆலயத்தோட ரெண்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நேவ் இருக்குது, சென்டர் நேவ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஸ்டெயின் கிளாஸஸும் ரூப் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அந்த காலத்து கிங் போஸ்ட் கோயிங் போஸ்ட் என்று சொல்லுவாங்க, உடல் ஸ்ட்ரக்சர்ஸில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ஓல்ட் ஸ்ட்ரக்சரை இப்போதையும் நம்ம சிட்டியில் பார்க்கவே முடியாது. இந்த ஆலயம் இப்போ எப்பவுமே சர்ச் தந்திருக்கோம், மத்தியான மற்றும் முடிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்ததில் எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் லாசரஸோட ஸ்ட்ரக்சர். ஊருக்கு தான் இந்த சர்ச் வந்து மெயினாக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சகாய மாதா கொண்டாந்து இந்த ஆலயத்தோட ப்ரே பண்ணி முடிச்சது பிறகு இந்த ஆலயத்தை கொஞ்சம் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு, அது ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் டைரக்ஷன் ஒரு ஒரு என்ட்ரி பக்கமாக நான் போய் பார்த்துருந்தேன். இப்போ நீ பார்க்குறத மெயின் என்ட்ரி, இதுவரை தான் நம்ம உள்ளே வந்தோம். இதுக்கு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா இமேஜஸ் ஆஃப் ஸ்டேஷன் ஆஃப் த க்ராஸ் வச்சுருக்காங்க, அப்போ சென்டர் ஆஃப் சொன்ன போது ஆல்டர் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பழைய ஆலயம் நம்ம பார்க்குறது. எப்பவுமே ஒரு ஆலயத்துக்குள்ள நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு கிடைச்சிது. அந்த
அந்த காலத்தோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போலாம் அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை, பண்ணாலும் ஆளுங்களும் கிடைக்கிறதில்லன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கார்விங், பியூட்டிஃபுல்லான டெரஸ் ரூஃப், அழகான ஆர்ச் வித் ஸ்டெயின் கிளாஸ், பியூட்டிஃபுல் ஆர்ச் ஓப்பனிங் டோர்ஸ், வால் அழுக்காகவும் இருக்கிறதுல வாட்டில் டைலிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பழைய பில்டிங் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடிஷ்னல் ஒர்க்ஸ் நல்லா இருக்கும் பார்க்குறது. ஆளி தொட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸஸ், அப்புறம் ஒரு இப்போ பார்க்குறது சின்ன சாப்பல் வச்சுருக்காங்க ஆலயத்துக்கு வெளியில். சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல அவுடோர் ஸ்பேஸ் இருக்குது. சப்போஸ் சர்ச்சுக்குள்ளே கிறிஸ்மஸோ நியூ இயர் மற்ற ஈஸ்டருக்கு ஃபங்க்ஷன் நடக்கும்போது மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் வெளியில் சேர் போட்டு ஜென்ரல் அசம்பிளி பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த சர்ச், அவ்வளோ நல்ல சர்ச் இந்த சென்னை சரௌண்டிங். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணணும் இந்த ஆலயத்தை. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி போனால் நம்புகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.